ஸ்வதத்துவசம் யூடியூப் சேனல் வழியாக எமது ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்பிற வழிகளிலேயோ தங்களுக்கான ஜாதக பலன்களை முறையாக எம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் என் அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். இப்போது நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜோதிட பதிவாகப்பட்டது, ஜோதிட அறிவு கொஞ்சம் இருக்கக்கூடியவங்களும் சரி, புத்தகங்களை படித்தவங்களும் சரி, அல்லது வீடியோக்களை பார்த்தவங்களும் சரி, அல்லது ஜோதிட ஆழமான அறிவு உள்ளவங்களும் சரி, அல்லது ஜோதிடத்தில் ஒரு ஜோதிடத்தை ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சவங்களும் சரி, அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை அல்ல சொல்லக்கூடிய வார்த்தையாக இருப்பது, ஒரு சுபகிரகம், நல்ல சுபகிரகம் குரு இந்த இந்த வீட்டுகள் இந்த ஸ்தானங்கள் எல்லாம் பார்வை செய்யுது சார், அதனால் உங்களுக்கு அந்த இடங்கள்லாம் இருக்கக்கூடிய குறைகள்லாம் நீங்கி நல்லது நடக்கும். அதே மாதிரி இது ஒரு கெட்ட கிரகம், அந்த கெட்ட கிரகம் வந்து இந்த இடத்துல பார்க்குது, பார்வை செய்யுது, அதன் மூலிமா அது கொஞ்சம் பலவீனப்படுது, அந்த ஸ்தானங்கள்லாம் வீடுகள்லாம் பலவீனப்படுது அப்படின்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை நிறைய கிரகங்கள் சேர்ந்து ஒரு ஸ்தானத்தை பார்க்குது சார், அதனால் அந்த ஒரு குழப்பமான சூழல் இங்கே ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சில சொந்த ராசியை சொந்த கிரகமே பார்க்குது, அதனால் உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பார்வை பார்க்குது, பார்வை செய்யுது இப்படின்னு நம்ம அடிக்கடி இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டுக்கிட்டே வருவோம். என்னுடைய ஜோதிஷம் வெப்சைட்டில் கூட ஒரு கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்குது, இப்போ குருனா 5, 7, 9 பார்க்கும், சனி 3, 7, 10 பார்க்கும், இப்படி என்னென்ன கிரகங்களை பார்க்குது, அது எந்த எது வீரியமான பார்வை, இப்படியெல்லாம் ஒரு ஜோதிட பதிவை நடந்து ஜோதிட சிவம் வெப்சைட்டில் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ பார்க்க போகிறது வந்து கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்குது, எந்தளவுக்கு வீரியமான பதிவு வீரியமான பார்வை அப்படிங்கிற பதிவு இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. கிரகங்கள் பார்க்கக்கூடிய பார்வையை விளக்கம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். சும்மா பார்வையான பார்வை எல்லா புத்தகங்களையும் அந்த பார்வையினுடைய தன்மையை பற்றி சொல்லியிருப்பாங்க, இந்த ஸ்தானத்தை பார்க்குறது அதை எப்படி விளக்கம் பண்ணுறது. அப்போ விளக்கம் பண்ணுற போது ஒரு ஜாதகத்தை எடுத்து இப்போ நம்ம கிரக பார்வையினுடைய தன்மையையும் சில விதிகளையும் பார்த்து பார்க்க போகிறோம். எடுத்திருக்க ஜாதகம் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம். அதே நேரத்தில் பார்வை கிரகங்களுடைய பார்வை பலத்தை விளக்க தரக்கூடிய ஏற்ற ஒரு ஜாதகமாக ஜாதகம் எடுத்திருக்கிறேன். அதாவது அவர் வந்து எடுத்துக்கக்கூடிய ஜாதகம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசோ தத்துவஞானி, தெரியாமல் யாருமே இருக்க முடியாது ஓசோ ஓசோவை, இவர் அறியாதவர்களும் இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இவர் வந்து நல்ல வழிகள்லையும் சரி தீய வழிகள்லையும் சரி, அல்லது சுபமாகவும் சரி அசுபமாகவும் சரி, புகழுடைய அனைத்து விதமான உச்சத்துக்கும் போய் புகழுடைய உச்சத்தை அனுபவித்தவர் இவர். ஓசோ அவர்கள் தனது ஆன்மீக தத்துவங்களின் காரணமாக மிக அதிகமான ஆதரவாளர்களையும் அதே சமயத்தில் மிக அதிக எதிர்ப்பாளர்களையும் தன் வாழ்நாளில் சந்தித்தவர். எதன் மூலம் ஓசோவுக்கு வந்து இத்தகைய ஒரு பெரிய ஒரு இடம் அடைந்தார் என்று பார்க்கும்போது யோசித்து பார்த்தோம்னா, அவரது சிந்தனைகளை அந்த சிந்தனைகளை அவர் வெளிப்படுத்தின பேச்சுக்கள், அதில் பேச்சுக்கள் புத்தகமாகவும் வீடியோவாகவும் வந்தது, அதன் மூலிமா தான் இவர் இவ்வளோ பெரிய புகழின் உச்சியும் அடைஞ்சார். அதே போல் பெரிய எதிர்ப்பையும் வாழ்க்கையில் அரசாங்கங்களை எதிர்க்கிற அளவுக்கு விரோதத்தையும் சம்பாதித்து கொண்டார். ஓசோ தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு, வீடியோவில் கூட பார்த்துருக்குறேன், நான் எனது தத்துவங்களை சிந்தனைகளை எதையும் எழுதியதே இல்லை என்று அவர் சொல்லியிருக்கார். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவருடைய எந்த விதமான விஷயத்தையும் அவர் எழுதுனது கிடையாது. அப்போ இப்படி இருக்கும்போது இவருடைய தத்துவங்களும் சிந்தனைகளும் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட புத்தக வெளியீட்டாளர் பதிப்பாளர்கள் மூலியமாக 60க்கும் மேற்பட்ட மொழிகளில் இவருடைய புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. இப்படி இவ்வளோ பெரிய புத்தகம் அப்படி எழுதவே இல்லைங்கிறாரு, ஆனால் இவ்வளோ பெரிய புத்தகங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வெளிப்படுத்த சிந்தனைகளும் தத்துவங்களும் பேச்சுக்களாக வெளிப்பட்டு அந்த பேச்சுக்களை அதை புத்தகங்களாக மாற்றி இந்த பதிப்பாளர்கள் வெளியிட்டு அது விற்று சாதனை படைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய விற்பனை ஆச்சு. இதன் மூலியமாக தனது பேச்சின் மூலியமாக தன் தத்துவம் மூலியமாக அது எழுதப்பட்டு வெளியே புத்தகங்கள் வந்தது மூலியமாக வீடியோக்களின் மூலியமாக உலகையே தன்னை நோக்கி ஈர்க்கவும் வைத்தார், அதே போல் எதிர்க்கவும் வைத்தார். அவருடைய ஓசோவுடைய ஜாதகத்தை தான் இப்போ நம்ம பார்த்தீங்க. இன்னொரு சக்கரம் பார்த்துருப்பீங்க, அது என்ன புதுசாக உங்களுக்கே புதுசாக தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு, அது வந்து கிரக பார்வை சக்கரம். எதுக்காக அந்த சக்கரத்தை காமிச்சிருக்கேன்னா, இப்போ ஒருத்தர் நினைக்கலாம் நானும் ரிஷப லக்னம் தான் சார், எனக்கும் குரு மூணில் உச்சமாக இருக்குது, இப்போ நீங்கள் ஓசோவுக்கு சொன்ன பார்வை பலம் வந்து எனக்கு அப்படியே பொருந்துமா அப்படின்னு ஒருத்தருக்கு நினைக்க தோன்றலாம்.
அப்படி அல்ல. எப்படி ஒருவரின் ராசி கட்டம் கணித்து அதுக்கு ஒரு ராசி சக்கர கட்டத்தை அமைக்கிறோமோ அதுபோலவே அந்த கிரகங்களின் பார்வையை வைத்து கிரக பார்வை சக்கரம் ஒன்றும் அமைக்க முடியும். அப்படி அமைத்ததுதான் இப்ப நான் இங்க ஸ்கிரீன்ல பார்த்தது. அந்த நவகிரகங்களின் மொத்தத்து பார்வையும் அந்த ராசி சக்கரத்தோட மொத்தத்தில் தன்மையிலையும் அது தெரியும். அதுபோல் அமைந்தா மட்டும்தான் அதுதான் நிஜமான நவகிரகங்களுடைய பார்வை பலத்தை காட்டக்கூடிய சக்கரம். ஒரு சில கிரகங்கள் பார்க்கிற பார்வையை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம பலனை நிர்ணயித்து விடக்கூடாது என்பதுக்கு தான் இந்த 9 கிரகத்தினுடைய பார்வையும் விளக்கக்கூடிய அந்த சக்கரத்தை அமைக்கிறோம். அதனுடைய சக்கரத்தினுடைய கட்டத்தை தான் இங்க பாத்தீங்க. இப்ப இதை பத்தி பார்க்கும்போது ஓசோனுடைய ராசி கட்டத்தில் லாபாதிபதி மறைஞான ஸ்தானத்திற்கு அதிபதியுமாக இருக்கக்கூடியவன் குரு பகவான். அவர் வந்து அவருடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார், உச்ச ராசியில் இருக்கிறார். எப்படி 8 ஸ்தானத்தில் சந்திரன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 5 கிரகங்களும் 8 இருந்து அந்த 8 ஸ்தானாதிபதியான குரு பகவான் உச்சம் பெற்று அமைந்து சுப அசுப தன்மை கலந்த மிக மிக பலமான ஒரு குரு பகவான் அவருக்கு அமைக்கப்பட்டு கிடைத்திருக்கிறது. அது எல்லா கிரகங்களும் 8 உட்கார்ந்து அது இடம் கொடுத்து குரு பகவான் உச்சமாகி இந்த நிலையில குரு பகவான் பார்க்கும் ஸ்தானங்களாக சொல்லப்படக்கூடிய இந்த 3 உட்கார்ந்துருக்க குரு பகவான் ஓசோனுடைய ஜென்ம லக்னத்திற்கு 7 ஸ்தானத்தை பார்ப்பார். 7 ஸ்தானத்தை பார்க்கறதுனால மக்கள் தொடர்பு மிக மிக இவருக்கு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இவர் 7 ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால 6 குரு என்று கூட இவர் விமர்சிக்கப்பட்டார். 9 ஸ்தானத்தையும் குரு உச்சம் பெற்று பார்ப்பார். பொதுவாக குரு 9 ஸ்தானத்தை பார்த்தால் மத மற்றும் தத்துவ சிந்தனைகள், தியானம், தமது உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பு மற்றும் இதை பற்றியெல்லாம் மற்றவர்களுக்கு குரு உபதேசம் செய்வது என்பது தானாக வரும். இதில் குரு பகவான் உச்சம் பெற்றதால் இந்த விஷயங்களுக்கு ஓசோ மிக உயர்ந்த ஒரு பலத்தை உயரத்தை அடைந்தார். சாதாரணமாக பார்த்தாலே 9 பார்த்தாலே குருவுக்கு இந்த மாதிரியான தன்மை ஏற்படும். அது உச்சம் பெற்று பார்க்கும்போது இதனுடைய தன்மை இன்னும் வீரியமாக கிடைக்கும் இல்லையா, அதுதான் அவருக்கு கிடைச்சது. ஒரு கிரக பார்வையில் ஒரு விதின்னு பார்க்கும்போது கிரகங்கள் தனது சுய ராசியை பார்வை செய்யும் போது அந்த பார்வைக்கு அதிக அளவு பலம் ஏற்படும். அந்த பார்வை செய்யக்கூடிய அந்த சொன்னுடைய சுய ராசியை, தன்னோட சொந்த ராசியை ஒரு கிரகம் பார்க்குதுன்னா அந்த சொந்த ராசிக்கு அதிபதி கிரகமே பார்த்துச்சுன்னா அந்த பார்வைக்கு பலம் அதிகம், அந்த ஸ்தானத்துக்கு பலம் அதிகம். இப்போ இவருடைய ஓசோனுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது 11 ஸ்தானத்தை பார்க்கிறார். 11 ஸ்தானத்துக்கு அதிபதியாக கூடிய குரு பகவான் சொந்த வீடு ஆகக்கூடிய அந்த ஸ்தானத்தை பலமான பார்வை பலத்தை அந்த ஸ்தானத்திற்கு தருகிறார் குரு பகவான். 11 வீட்டை உச்சம் பெற்று பார்க்கிறார், தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்க்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாகப்பட்டது அவருக்கு அந்த 11 ஸ்தானத்திற்கு ஓசோவினுடைய ஜாதகத்தில் கிடைத்தது. அதனால வந்து புதுவிதமான சந்நியாச தத்துவத்தை பிரகடனப்படுத்தி இவர் தன்னை நோக்கி பணக்காரர்கள் மட்டுமே ஈர்க்கக்கூடியவராக, இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார், நான் பணக்காரர்களுக்கு மட்டுமான குரு என்று கூட தன்னை அவர் வர்ணிக்கிறார். அதன் மூலம் இவர் வந்து பணக்கார சீடர்கள், அந்த பணக்கார சீடர்களை ஈர்த்தார். அந்த பணக்கார சீடர்களின் செல்வங்கள் இவருக்கு உழைக்காமலேயே பரிசாக தரப்பட்டு அனுபவித்தார். குரு உச்சம் பெற்று தன்னுடைய 11 வீட்டு தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையின் காரணமாக இந்த சிறப்பை சுருக்கமாக சொல்வதென்றால் இவருக்கு பரிசாக பல ரோல்ஸ் ராயல்ஸ் கார்கள் தரப்பட்டன. அது கோடீஸ்வரர்களுடைய பயன்படுத்தக்கூடிய கார், இவரோ ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடிய இவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு மெயின் இடத்துக்கு வர்றதே கூட அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ல தான் தினமும் வந்துட்டு போவாராம் ஆசிரமத்துக்கு. அப்போ எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காருங்கிறத பாருங்க. அடுத்து இன்னொரு கிரக பார்வையினுடைய விதியை பார்க்கும்போது அதிகமான கிரகங்கள் ஒரு ராசியை பார்வை செய்யும் போது அதிக அளவான பார்வைகளால் அந்த ராசிக்கு பல்முனை போட்டி பலம் அந்த ஸ்தானத்துக்கும் அந்த ராசிக்கும் ஏற்படும். இது ஒரு கிரக பார்வையினுடைய விதி. இது ஓசோட ஜாதகம் எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஓசோட ராசி கட்டத்தில் பார்வை பலத்தை காட்டக்கூடிய முக்கிய ஸ்தானமாக இருப்பது 2 ஸ்தானம். அதாவது 8 ஸ்தானத்தில் சந்திரன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 5 கிரகங்கள்
அமர்ந்து அவை அத்தனையும் ஏழாம் பார்வையாக, ஏழாம் பார்வைங்கிறது 100% பார்வை, அத்தனையும் ஏழாம் பார்வையாக இரண்டாம் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த ஓசோனுடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கிறது. இரண்டாம் ஸ்தானம் என்பது வாக்குஸ்தானம் என்று நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லும். வாக்குஸ்தானம்னா பேச்சு, பேசக்கூடிய விதம், பேசப்படக்கூடிய பொருள், அதை எழுத்துக்கூடிய வடிவம், விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கோணம், இவைகள் அது அந்த புரிந்து கொண்ட கோணத்தை வெளிப்படுத்தக்கூடியது, இதெல்லாம் இரண்டாம் ஸ்தானத்தினுடைய பலத்தை காட்டக்கூடியது. இரண்டாம் ஸ்தானம் அதை வாக்குஸ்தானம்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. நான் முதலே சொன்னவாறு இவருடைய பேச்சின் மூலியமாக தான் இவர் வெளியிட்ட தத்துவங்களாலும் சிந்தனைகளாலும் தான் உலகில் 200க்கும் மேற்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டாளர்கள் மூலியமாக 60க்கும் மேற்பட்ட மொழிகளில் தன்னுடைய புத்தகங்கள் வந்து அதன் மூலியமாக புகழ் உச்சி அடைந்தார்னு சொன்னேன். இறந்த பிறகு கூட அவருடைய புத்தகங்கள் இன்னமும் புகழோடு விற்று கொண்டிருக்கிறதுங்கிறது ஆச்சரியமான ஒன்று. இதுக்கெல்லாம் அந்த காரணம் இந்த இரண்டாம் வீட்டை இவ்வளவு கிரகங்கள் பார்க்கக்கூடிய காரணத்தினால எதையும் ஒரு மாறுபட்ட புதிய கோணத்தில் கவனிப்பது, அந்த கவனிச்சது அதே கோணத்திலே யாருக்கும் அச்சப்படாமல் பேசுவது, அது கவர்ந்த ஒரு நையாண்டியோடு அதை பேசுவது, அவர்களிடம் ஒரு ஞானத்தன்மை கொஞ்சமாக இருந்த காரணத்தினால் அது மக்களை ஈர்க்கக்கூடிய வார்த்தைகளாலையும் நயத்தினாலையும் நகைச்சுவையினாலையும் சலிப்பு தராத ஒரு பேச்சும் அவர்கிட்ட அமைஞ்சது. அதே போல அதற்கு எதிர்ப்பான கருத்துக்கள் கொண்டவர்களை கொதித்து எழ வைக்கக்கூடிய அளவில் அவருடைய பேச்சுடைய வீரியமும் இருந்தது. நகைச்சுவையாக பேசுறவங்க இருக்கா, சும்மா பேசாம அதில் ஒரு வீரியமும் இருந்தது. இவருடைய பேச்சு அதாவது சந்திரன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய் என்று 5 மாபெரும் கிரகங்கள் பெரும் பார்வை வந்து இரண்டாம் வீட்டு வாக்குஸ்தானத்துக்கு கொடுத்துரு. இல்லை சந்திரங்கிற மனோகாரகன், சனிங்கிற தொழில்காரகன், குருஸ்தானத்துக்கு காரகன், அது மட்டும் இல்லாமல் புதன் தன்னுடைய வாக்குஸ்தானத்துக்கே அதிபதி புதன். இப்படிதான் முக்கியமான கிரகங்கள்லாம் இரண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால தன்னுடைய பேச்சினாலேயே உலகத்துடைய மொத்த கவனத்தையும் ஈர்த்து மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்ந்தார். உதாரணமாக ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஒரு ஆசிரம குரு ரோல்ஸ் ரேஸ் காரில் போகிறத நம்ம எதிர்பார்க்கும் பார்க்க எண்ணி பார்க்கக்கூடிய விஷயமா. இப்படி போயிருக்காருன்னா எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் அவருக்கு சீடமாக இருப்பாங்க. ஒரு ஊரையே அவர் வளைத்து போட்டிருக்கிறார். இதனால் எல்லாம் தன்னுடைய பேச்சினால் அவர் உயர்ந்து எழுந்தார். எல்லாரையும் கவனிக்கப்படக்கூடிய இடத்துக்கு வந்தார். கடைசியில் அதே பேச்சினாலேயே அரசாங்கங்களும் பழிவாங்கப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு வகையில் பழிவாங்கப்பட்டு கடைசியில் நாடு விட்டு வந்து பல நாடுகளுக்கு சுற்றி கடைசியில் இந்தியாவுக்கு வந்து ஒரு உரிய நிலையில் கடைசி இறுதி நிலையை அடைகிறார். இது பார்வை பலத்தை எடுத்துக்காட்டக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஜாதகம். வாக்குஸ்தானத்தினால் உயர்ந்து வாக்குஸ்தானத்திலே விழுந்ததுக்கு காரணம் மிக குழப்பமான பார்வையும், மிக பலமான பார்வையும், மிக பலவீனமான பார்வையும், இது எல்லாமே இந்த இரண்டாம் ஸ்தானத்தின் மேலே அவருக்கு விழுந்தது. அது அதிகமான கிரகங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து அதை பார்த்தது. இதனுடைய தன்மைகளால் இதை இன்னும் விளக்கி சொல்லலாம். இருந்தாலும் இந்த அளவுக்கு சொன்னாலே போதும். வாரனுடைய தாக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகம் எடுத்து நம்ம இப்போ பார்த்தோம். தொடர்ந்து நமது ஜோதிட பதிவுகளை பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிட ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.